ஐக்கிய நாடுகள் சபையை இங்கே இருக்கக்கூடிய பாஜகவை பார்த்து கேவலமாக பேசிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய எதிர்கட்சிகள் ஒரு புறம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு தெரியாமல் அவங்க சந்தோஷப்படுறாங்களே அப்படிங்கிற வருத்தம் தான் இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க திட்டுறது பாஜகவை இல்லை, ஒட்டுமொத்தமாக நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்தியாவை, இந்தியாவினுடைய வர்த்தகத்தை மையமாக வச்சு அமெரிக்கா, ஜெர்மன் உள்ளிட்ட ஐக்கிய நாடுகள் சபையோடு சேர்ந்து வந்து ஒரு பெரிய அளவிலான எதிர்ப்பு வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு பயணம் செஞ்சுருக்கார், அவருக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடுக்கல அப்படின்னா இந்தியாவை நாங்கள் எப்படியெல்லாம் மிரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் ஒன்று அமெரிக்கா திட்டமாக தீட்டியிருக்கு. ரஷ்யாவினுடைய உறவை முறிப்பதற்காகவே இவ்வளவு பெரிய வேலையை செய்யுது உலக நாடுகள்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிரசாத் சிக்னேச்சர். ஜெர்மனிங்கிற நாடு, அமெரிக்காங்கிற நாடு இந்தியா மீது ரொம்ப பாசம் வச்சு சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கு. அது மட்டும் கிடையாது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைது அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். இந்தியாவில் ஜனநாயகம் தலை தோங்கும் அப்படிங்கிறதும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் நடக்குங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா சைட்லேருந்து மில்லர் பேசிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதோடு சேர்த்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்முடைய இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையில் இருந்தும் சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. எங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் எங்களுடைய நாட்டினுடைய உள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்தது இந்திய வெளியுறவுத்துறை. இது எல்லாமே நாம் அறிந்த விஷயம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறத ரொம்ப எல்லாரும் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. வாலண்டியராக அவரே பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் வந்து ஒரு கேள்வி நிபுணர் வந்து கேள்வி கேட்குறாரு, ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு, அதுக்கான பதிலை வந்து அவர் கொடுக்குறார். இது வந்து ஒரு செட்டப் செய்யப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக இந்தியா மீது இவர்களுக்கெல்லாம் இவ்வளவு பாசம், அரவிந்த் கெஜ்ரிவால் மீது எதற்காக இவ்வளவு பாசம், காங்கிரஸினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டதின் பேரில் இவங்களுக்கு என்ன அக்கறை, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. Okay, Mushfiq, I think you have a question online. We'll go there. And then Abdulhamid. Thank you, Steph. Can you hear me? Yeah. How do you perceive the political unrest in India just before the national election with the arrest of Delhi's chief minister and the freezing of the opposition Congress party's bank accounts? The right groups describe the situation as a crackdown on opposition reaching a crisis point ahead of the national election. Well, we very much hope that in India and that in any country that is having elections, that everyone's rights are protected, including political and civil rights, and everyone is able to vote in an atmosphere that is free and fair. இதை தாண்டி இந்தியாவினுடைய வர்த்தகம், ரஷ்ய உக்ரைனுக்கான போர், அதன் மூலயமா நடக்கக்கூடிய ட்ரேட், அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடை யார் மேலே, ரஷ்யா மேலே, அதன் காரணமாக இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி சரியும், ரஷ்யாட்டிலிருந்து நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் வளத்திலிருந்து இங்கேருந்து ட்ரேட் பண்ணக்கூடிய வெளிநாடுகளுக்கு ட்ரேட் பண்ணுறது எப்படி வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு உலக நாடுகள் துடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு இதில் ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் இருக்குங்க. அதை நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய வெளிநாடுகளுடைய பரிவு பாசமாகட்டும், அது காங்கிரஸ் மீது கிடையாது, பாஜக மீதான வெறுப்பு கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வெறுப்பு. ஊர் ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோங்கிற கதையாக தான் இன்றைக்கி நடக்கக்கூடிய எலெக்ஷனை மையமாக வச்சு இந்தியாவை காலி பண்ணுறதுக்கு உலக வல்லரசு நாடுகள் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப நீண்ட சப்ஜெக்ட். கன்வால் சிபல், ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, இவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக இந்தியா மீது அமெரிக்கா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் இப்படி பொறிஞ்சு தள்ளுது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும்.
இவர் நிறையா நாடுகளுக்கு அம்பாசிடராக போய் வேலை பார்த்துருக்காரு. அதன் அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய விஷயம், இது ஜோடிக்கப்பட்ட ஒரு பேச்சுக்கள் இதெல்லாமே, ஒரு செய்தியாளரை வந்து கேள்வி கேட்க சொல்லி அதன் மூலியமாக பதில் சொல்கிறது அப்படிங்கிற செட்டப்லாம் நான் பல காலங்கள் பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமெரிக்கா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் வந்து ஜெர்மனியுடைய ஜிடிபி எப்படி டவுன் ஆச்சு அப்படிங்கிறத நம்மெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கம் வந்து ரொம்ப பெருசாக நீண்டுக்கிட்டே போகுது. அதில் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வெளியில் வரும். இங்கே இருக்கக்கூடிய முட்டாள்தனமான யூடியூபர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை மையமாக வச்சே வந்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாலிடிக்ஸையும் நம்ம பார்க்கறதுனால, நம்ம பாஜக மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ இல்லை காங்கிரஸ் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாகவோ உலக நாடுகள் இந்த மாதிரி பேசலை. அவங்க பேசுகிறது இந்தியாவை பேசுகிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், யுக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வர்றார் ரெண்டு நாள் பயணம். இந்த பயணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணம். உக்ரைனுக்கு உதவ வைக்கிறதுக்காக, ரஷ்யாவை எதுக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளும் அவர்களுடைய கைப்பாவையாக செயல்படுவதாக சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தும் இந்த மாதிரியான ஒரு ஜோடிக்கப்பட்ட வார்த்தைகள் வெளியில் வருது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம பொருத்தி பார்க்கணும். இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், அமெரிக்காவுக்கு ராகுல் காந்தி இடையில போயிட்டு வந்தார்ல, அப்போது தொழிலதிபர்கள் எல்லாமே காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பிஜேபிக்கு வெளிநாடுகளில் அவங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது தொழிலதிபர்கள்கிட்ட இல்லைனாலும் உலக நாட்டு தலைவர்கள்கிட்ட, பாஜகவினுடைய அங்கமாக இல்லை இந்தியாவினுடைய அங்கமாக, இந்தியாவினுடைய பிரதமராக உலகின் பல்வேறு நாடுகள்கிட்ட நட்புறவை வாங்கி வச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அப்போது இங்கே எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டினோடு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை கொண்டிருக்கக்கூடிய மிக நெருக்கமான நட்பு. கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது கொரோனா காலகட்டத்தில் பெரிய அளவிலான டம்ப் ஆனப்போ கூட, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கூட, மற்ற நாடுகள்லாம் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்த போதும் கூட, அந்த நாடுகள் தான் சிரமத்துக்கு உள்ளாச்சு. ரஷ்யாவிடமிருந்து நமக்கு கம்மியான விலையில் கச்சா எண்ணெய் விலை கிடைத்தது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. உக்ரைன் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய 4 எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடந்துச்சு. உடனே அமெரிக்கா வந்து, ஐயோ ரஷ்யா மீது தாக்குதல் நடத்திட்டியே உக்ரைன் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ரஷ்யா மீது கொண்ட பாசமா? கிடையாது. இங்கே எண்ணெய் வயல்கள் மீதும் எண்ணெய் நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வேர்ல்டு ட்ரேடு பாதிக்கப்படும். அப்படி ரஷ்யாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அந்த கச்சா எண்ணெயும் அதனுடைய இருப்பும் வந்து காலியாகும்போது இங்கே அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. ஜெர்மனியுடைய ஜிடிபி ஏற்கனவே படுத்துருச்சு. அவங்க இப்போ உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்புறதுக்கோ இல்லை நேட்டோ படைகள் அனுப்புறதுக்கோ கூட விரும்பலை. இதில் இத்தாலி தெளிவாக இருக்குது, ஃப்ரான்ஸ் மட்டும்தான் முன்கோபத்தால் இப்போ திண்டாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்து உக்ரைனுக்கான உதவியை கேட்க இருக்கார். அப்போது உக்ரைனுக்கான உதவியை நீ கொடுக்கலை அப்படின்னா நான் எப்படி உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் நான் டார்ச்சர் கொடுத்தேன், எப்படி தெரியுமா? மொத்தமாக 15 நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த கண்டெய்னர் கொண்டு வர்றாங்கல்ல, அந்த கண்டெய்னரை லாக் பண்ணுறா அப்படின்னா, அப்போது ஒட்டு மொத்தமாக அந்த ட்ரேடு அப்படிங்கிறது, நீங்கள் கச்சா எண்ணெய் ஆகட்டும் மற்ற எந்த பொருட்களாகட்டும் எது வழியாக வரும்? கண்டெய்னர் மூலியமாக தான் வரும். அப்போ ரஷ்யாவினுடைய கண்டெய்னர் எல்லாத்துக்குமே பேன் போட்டாங்கன்னா, ரஷ்யாவினுடைய கண்டெய்னர் மட்டும் கிடையாது, ரஷ்யாக்கிட்டேவா இவ்வளோ பெரிய கப்பல்கள்லாம் இருக்கும்? கிடையாது. ஆனால் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள், யூகே, யூஎஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. அவங்க இஸ்ரேல் நாட்டினுடைய முதலாளியாக இருப்பாங்க, அமெரிக்காவினுடைய முதலாளியாக இருப்பாங்க, யாராக வேணா இருப்பாங்க, அவங்களாம் தொழிலதிபர்கள், அவங்க தான் அந்த ஷிப்பை வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஷிப்பை வச்சுருக்கக்கூடிய கண்டெய்னர் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு அமெரிக்காவுக்கு நீ கண்டெய்னர் கொண்டு, அதாவது ரஷ்யாவுக்கு கண்டெய்னர் கொண்டு போகிறத நீ நிப்பாட்டணுங்கிறது தான் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய தடை.
இதை கேட்டுக்கிட்டு அந்த 15 முதலாளிகளும் ரஷ்யாவுக்கு அனுப்பக்கூடிய அந்த கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதன் காரணமாக ரஷ்யா என்ன பண்ணுச்சு, நீ இங்கே தானே லாக் பண்ணுறேன்னு வார்ஷிப்பை வந்து டைரெக்டாக செங்கடலை நோக்கி திருப்பிச்சு. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ஹவுதிகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, சைனா அண்ட் ரஷ்யா வர சார்ந்து வரக்கூடிய அந்த ட்ரேட் பண்ணக்கூடிய கப்பல் எல்லாத்தையும் விட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய கப்பலையும் பேன் பண்ணாங்க. ஸோ இப்படி இந்த ரெண்டு பேரலல்லையும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது புரியாமல் நம்ம இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது என்னாகும், ரஷ்யாவுக்கு கண்டெய்னர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரேடை பண்ண முடியல அப்படின்னா உலக நாடுகள் இந்த கச்சா எண்ணெய் விளையாட்டில் வந்து மாட்டிக்கிறோம். அப்போ உக்ரைன் மூலமா அதை சரி பண்ணி கொடுக்க முடியும், உக்ரைன்கிட்டையும் கச்சா எண்ணெய்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, தான் உதவி பண்ணுறது இல்லாமல் உலகத்தில் அணி சேராத நாடுகள் இருக்குல்ல, அவங்களையும் அணி சேர்க்கறதுக்கான வேலையை உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒவ்வொரு நாடுகளுக்காக போய் பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி போய் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறதுடைய ஒரு பங்கு தான் ரஷ்யாவினுடைய உறவை நம்ம துண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களான பாஜகவை மிரட்டி பார்க்குது ஐக்கிய நாடுகள் சபை. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் இங்கே இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது பற்றி பேசுகிறதுக்கு காரணமும் இந்த ரஷ்யாவினுடைய ட்ரேடை வந்து நிப்பாட்டணும், உக்ரைனுக்கான ட்ரேடை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை பற்றி எதற்காக அமெரிக்காக்காரனும் ஜெர்மனிக்காரனும் ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்த செய்தி தொடர்பாளரும் பேசுகிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது புரியாமல் இருக்கும்போது நம்ம இங்கே லோக்கல் பாலிடிக்ஸில் மாட்டிக்கிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் தினந்தோறும் வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறோம், பைக் எடுத்துகிட்டு போகிறோம், கார் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 100 ரூபா கொடுக்க வேண்டிய பெட்ரோலு இனிமேல் 200 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோமா என்ன? அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலைமையாக மாறிவிடும். ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸை நமக்குள்ளே ஹேண்டில் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இருந்து ஒருத்தன் வந்து நம்ம மீது தலையிடுறான், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை வந்து குற்றம் சொல்கிறான் அப்படின்னா நீ யாரா எங்களை கேட்குறதுக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கேட்கணுமே தவிர அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஐக்கிய நாடுகள் சபையும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பார்த்து அசிங்கமாக பேசிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்படக்கூடாது. பெருமைப்பட்டோம் அப்படின்னா பிரச்சனை நமக்குத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் கிடையாது, குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேர்தலில் நிற்கக்கூடிய 44% எம்பிக்களில் 25%க்கும் மேற்பட்டோர் பாஜகக்காரங்களாக இருக்காங்க. 514 எம்பிக்களில் 225 பேருக்கு வந்து குற்ற வழக்கு பின்னணி இருக்குது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால் வாக்களிக்கும் போது நம்ம சரியான நபர்களை பார்த்து வாக்களித்து சிறந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது அப்படிங்கிறதும் இந்தியாவினுடைய கடமை, இந்திய மக்களுடைய கடமை. நம்முடைய ஜனநாயகத்தின் மீது எந்த நாய் சந்தேகப்பட்டாலும் சரி அந்த நாயை நாம் திருப்பி அடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது உலகத்தினுடைய எந்த வல்லாதிக்க சக்தி நம்மை நோக்கி கேள்வி கேட்கும் போதும் நாம் திருப்பி அடிக்க வேண்டிய ஒற்றை பதில் அதில் தான். ஆனால் நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கலாம், வெளியிலேருந்து ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அவனை நம்ம சந்தேக பார்வையோடு தான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய முக்கியமான கோரிக்கை. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.